everybody. Friends, in the video, la, nose suthi whiteheads varudhu illengla, adha eppadi remove pandradhu nu paaka porom. Sila perku white ah irukum, sila perku black black ah irukum. Idhellam oru paisa selavu illama nama veetla irukkira things ah vechi evlo easy ah remove pannalam nu paaka porom. Idhukaga costly ana cream la vaangi use pannirpom, appo kuda complete ah idha sari panna mudiyadhu. Ippa veetla irukkira things ah vechi clear pandradhu eppadi nu paakalam vaanga. ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு காஃபி தூள் எடுத்துக்கிறேன், இன்ஸ்டன்ட் காஃபி தூள். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவு அரிசி மாவு. அதுக்கடுத்தது அலோவேரா ஜெல்லு. நான் வந்து லாக்மி ப்ராடக்ட் எடுத்திருக்கேன், இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்தது லெமன் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். லெமன் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ஏன்னா நம்ம இதில் ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அப்போ ஸ்க்ரப் பண்ணும்போது லெமன் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கு எரிச்சல் கொடுக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நான் இதில் ஒரு 10-15 ட்ராப்ஸ் விட்டுருப்பேன், அவ்வளோதான். சேர்த்துட்டு நம்ம ரோஸ் வாட்டர் இருக்கும் இல்லையா வீட்டில், ரோஸ் வாட்ரு அப்படி இல்லைன்னா பன்னீர் எது இருந்தாலும் கொஞ்சமாக கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து முடிச்சுட்டு இப்போ ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்து அந்த ஒயிட்ஹெட்ஸ் இருக்கிற இடத்துல நல்லா ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணணும். ரொம்ப அழுத்தி ஸ்க்ரப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நார்மலாகவே ஸ்க்ரப் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் நேரம், ஒரு 2 or 3 மினிட்ஸ் நம்ம ஸ்க்ரப் பண்ணணும், அப்போ தான் அந்த ஒயிட்ஹெட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியும். ரொம்ப அழுத்தி நம்ம தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, லேஸாகவே தேய்க்கலாம். இந்த மாதிரி ஜென்டிலாக நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க, சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க. இது இதுக்காக எவ்வளவோ க்ரீமெல்லாம் வாங்கி கூட நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், அதெல்லாம் அந்த நேரத்துக்கு போகும் மறுபடியும் வந்துடும். அதனால் நம்ம எதுவும் செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கிற திங்ஸையே வச்சு இந்த மாதிரி கிளியர் பண்ணாலே போதும், வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும், கம்ப்ளீட்டாக சரியாயிடுது. இது நாங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ வீடியோ எடுத்திருக்கோம், அதனால் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சுன்னு. இதுக்காக நம்ம பார்லருக்கெலாம் போகணுன்னா ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க, ரொம்ப வலிக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வீட்டில், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. பை ஃப்ரெண்ட்ஸ்.